பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ராமச்சந்திரன் அவர்களே, முனைவர் பழனிவர் தியாகராஜன் அவர்களே, சி வி கணேசன் அவர்களே, மதிவேந்தன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆ ராஜா அவர்களே, அன்பிற்கினிய தொழில் திருமாவளவன் அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, செல்வம் அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, எம் செல்வராஜ் அவர்களே, நரேஷ்குமார் அவர்களே, மற்றும் சட்டமன்றத்தினுடைய அனைத்து கட்சியைச் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் முனைவர் இறையன் வைஎஸ் அவர்களே, காவல்துறையுடைய தலைமை இயக்குனர் முனைவர் சைலேந்திர பாபு அவர்களே, துறை சார்ந்திருக்கக்கூடிய செயலாளர்களே, அரசு அலுவலர்களே, அலுவல்சார் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எல்லாருக்கும் எல்லாம் என்ற உன்னதமான நோக்கம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நோக்கம் கொண்ட திராவிட மாடல் அரசாக நமது அரசு செயல்பட்டு வருகிறது. அனைத்து வளர்ச்சியையும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக அமைய வேண்டும் என்பதே இந்த அரசினுடைய நோக்கம், லட்சியம், பாதை. இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர தனி அக்கறை செலுத்தி திட்டங்கள் தீட்டி வருகிறோம். இதில் சிலவற்றை மட்டும் இங்கு அனைவருக்கும் நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏப்ரல் 14 சமத்துவ நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் தீருதவி தொகை குறைந்தபட்சம் 85,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாகவும், அதிகபட்சம் 8,25,000 ரூபாயிலிருந்து 12,00,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது. கடந்த நிதியாண்டில் 3,870 நபர்களுக்கு 47 கோடி ரூபாய் தீருதவி தொகை வழங்கப்பட்டுள்ளது. வன்கொடுமையினால் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தைச் சார்ந்த 732 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம், கல்வி உதவித்தொகை, வீட்டு மனைப்பட்டா ஆகிய உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளன. வன்முறையால் பாதிக்கப்பட்டோரை சமூக கண்ணோட்டத்துடன் அணுகி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்திட காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சிகளை வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டு, இப்பயிற்சிகள் அண்ணா பணியாளர் நிர்வாக கல்லூரியின் மூலம் வழங்கப்பட உள்ளன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிராக நடைபெறும் குற்றங்கள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தீருதவிகள் மற்றும் மறுவாழ்வு தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க ஏற்கனவே 22 நீதிமன்றங்கள் உள்ளன. சேலம், கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கூடுதலாக 4 புதிய தனியூறு சிறப்பு நீதிமன்றங்கள் தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சேலத்தில் ஒரு புதிய தனியூறு சிறப்பு நீதிமன்றம் துவங்கப்பட்டுள்ளது. சாதி வேறுபாடுகளற்ற மயானங்களை பயன்பாட்டில் கொண்டிருக்கும் முன்மாதிரி சிற்றூர்களில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள ஊக்கத்தொகையாக தலா 10,00,000 ரூபாய் பரிசு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த நிதியாண்டில் 70 சிற்றூர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்றுள்ளன. தீண்டாமை கடைபிடிக்கப்படாமல் பொதுமக்கள் அனைவரும் நல்லிணக்கத்துடன் வாழும் கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கிராமங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி பொருட்டு 10,00,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 37 கிராமங்கள் பயனடைந்துள்ளன. பொதுமக்களிடையே தீண்டாமைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக
ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மனிதநேய வார விழா நடத்தப்படுகிறது. ஆதி திராவிட மக்களின் கல்வி சார்ந்த திட்டங்களுக்காக 2,206,70,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பழங்குடியினர் உண்டி உறவிட பள்ளிகளின் பராமரிப்பு மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டுக்காக 120 கோடி ரூபாய் சென்ற ஆண்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் ஆதி திராவிட நலத்துறையால் நடத்தப்படும் 366 விடுதிகளை பழுதுபார்க்க 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த அரசு பொறுப்பேற்ற பின் திருத்தி அமைக்கப்பட்ட முனைவர் பட்டப்படிப்பிற்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் இதுவரை 2,954 மாணவர்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் சென்று உயர்கல்வி பயில மாணவர்களுக்கான வருமான உச்சவரம்பு 8,00,000 ரூபாய் உயர்த்தப்பட்டு திருத்தி அமைக்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 18 மாணவர்களுக்கு 3,66,00,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. தாட்கா மூலம் செயல்படுத்தப்படும் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களின் கீழ் பயனடைவதற்கான வருமான உச்சவரம்பு 3,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் தாட்கோவால் செயல்படுத்தப்படும் பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களின் மூலம் 20,544 நபர்கள் மற்றும் 296 சுய உதவிக்குழுக்கள் பயனடைந்துள்ளனர். இந்த நிதியாண்டில் 68,225 நபர்கள் பயனடையும் வகையில் 285 கோடி 2,00,000 ரூபாய் மதிப்பிலான செயல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 16 கிராமங்களில் வாழும் இருளர் மக்களுக்கு 967 ஏக்கர் நிலப்பரப்பில் முந்திரி சேகரம் செய்வதற்கு சிறப்பினமாக 86,13,000 ரூபாய் வழங்கப்பட்டு 500 குடும்பங்களைச் சேர்ந்த கூலி தொழிலாளிகளாக இருந்த 2,000-க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது தொழில் முனைவோராக தரம் உயர்த்தப்பட்டு உள்ளனர். ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் உள்ள பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் வகையில் உன்னிக்குச்சி மூலம் 1,36,00,000 ரூபாய் செலவில் தளவாட பொருட்கள் உற்பத்திக்கான தொழிற்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோரின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எனும் புதிய திட்டம் 100 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். நகர்ப்புற பகுதிகளிலும் ஊரக பகுதிகளிலும் ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை உறுதி செய்து முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்த அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திட்டம் வரும் 5 ஆண்டுகளில் 1,000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளது. பழங்குடியின கிராமங்களுக்கு இணைப்புச் சாலைகள், தெருவிளக்குகள், சோலார் விளக்குகள் மற்றும் குடிநீர் வசதிகள் வழங்கும் சிறப்பு திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு 135 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நிறைவேற்றப்படுகின்றன. வீடற்ற இருளர் உள்ளிட்ட பழங்குடியினருக்கு 4,324 வீடுகள் 420 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகின்றன. பழங்குடியினரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 94,99,00,000 செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பழங்குடியினர் மற்றும் பிறமரபு வழியாக வனங்களில் குடியிருப்போர் வன உரிமைகள் அங்கீகரித்தல் சட்டம் 2006 கீழ் இதுவரை 10,410 தனிநபர் உரிமைகளும் 528 சமூக உரிமைகளும் உறுதி செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளன. மாநில அளவில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சட்டபூர்வ உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் அவர்களின் முக்கிய பிரச்சினையை தீர்ப்பதற்காகவும் தமிழ்நாடு மாநில பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கான ஆணையம் உருவாக்கப்பட்டு இயங்கி வருகிறது. பழங்குடியினருக்கு வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ்களின் மெய்த்தன்மையினை கூர்ந்தாய்ந்து செய்து இறுதி ஆணை பிறப்பிக்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறையின் செயலர் கூடுதல் செயலாளர்கள் தலைமையில் மாநில அளவில் 3 கூர்நோக்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதிரை வண்ணார் நலவாரியத்திற்கு புத்துயிர் அளித்து
வாழ்வாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த நிதியாண்டில் 10 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு கூறுகள் திட்டம் என அழைக்கப்பட்டு வந்த ஆதி திராவிடர் துணை திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் மாநில திட்ட ஒதுக்கீடான 77,930 கோடி ரூபாயில் ஆதி திராவிட துணை திட்டத்திற்காக 17,075 கோடி ரூபாய் மற்றும் பழங்குடியினர் துணை திட்டத்திற்காக 1,595 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான துணை திட்டம் செவ்வனே செயல்படுத்துவதை உறுதி செய்ய தனி சட்டம் ஒன்றை ஏற்ற வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. உரிய ஆலோசனைக்கு பின்னர் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்கான சட்ட முன்வடிவை அறிமுகப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி புகட்டுதல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், அதிகாரம் பொருந்திய பொறுப்புகளில் அமர வைத்தல், இடஒதுக்கீடுகள், பொருளாதார உதவிகள், மனைகள் தருதல், வீடுகள் வழங்குதல், இவை அனைத்தும் கண்ணும் கருத்துமாக கவனித்து வழங்கப்பட்டு வருகிறது. இத்தோடு அரசின் கடமை முடிந்துவிட்டதாக நான் கருதவில்லை. சுயமரியாதை சமதர்ம சமூகத்தை உருவாக்குவதற்கு இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும். நிதி ஒதுக்கீடுகளால், தொலைநோக்கு பார்வையால், கண்காணிப்பால் மற்ற வளர்ச்சிகளை நாம் எட்டிவிடலாம். ஆனால் சமூக வளர்ச்சியும் சிந்தன வளர்ச்சியும் அப்படிப்பட்டதல்ல. அது மக்கள் மனங்களில் உருவாக வேண்டும். மக்கள் மனதில் மனமாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இது மிக சீக்கிரமாக ஏற்பட்டு விடாது என்பதும் உண்மைதான். 1000 ஆண்டு அழுக்கை சில 10 ஆண்டுகளில் சரி செய்துவிட முடியாது என்பதும் உண்மைதான். அதே நேரத்தில் சமூக வளர்ச்சி சிந்தனை வளர்ச்சியை உருவாக்கும் நமது விழிப்புணர்வு பயணம் என்பது தொய்வில்லாமல் தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த அளவில் என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.